அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு மூலிகை தான் பல உறுப்புகளின் பாதுகாவலன். அது என்ன மூலிகை என்று பார்க்கும்போது, சாலையோரங்களிலும் வீட்டின் தோட்டங்களிலும் தரையோடு தரையாக பறந்து வளரும் மூலிகை முக்கிரட்டை தான். இந்த முக்கிரட்டையில் அடர் நீல வண்ணத்திலும் வெள்ளை நீல வண்ணத்திலும் பூக்கள் கொண்டு இரு வகையாக காணப்படுகிறது. வீடியோவில் பார்க்குற அடநீள மலர்களை கொண்ட முக்கரட்டை தான் ஒரு சில இடங்களில் சாரணக்கூடி எனவும் சாரணத்தி எனவும் கூறுவதுண்டு. பூக்கள் மாறுபட்டு இருந்தாலும் பயன்கள் எல்லாம் ஒன்றுதான். இந்த முக்கிரட்டை சித்த மருத்துவத்தில் எப்படி மருந்தாக பயன்படுத்துவது பற்றி விரிவாக காண்போம். இந்த முக்கிரட்டையை வந்து பாசிப்பருப்பு, தக்காளி, சிறிது மிளகு சேர்த்து கூட்டு போல செய்து சாதத்தில் கலந்து நம்ம உணவு முறையாக சாப்பிடும்போது இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க செய்கிறது, வாத நோய்களை தடுக்கிறது, உடலில் ஏற்படும் அரிப்புகள், ஒவ்வாமை போன்றவற்றை வராமல் தடுத்து தேகத்துக்கும் பொலிவை கொடுக்கிறது. இந்த முக்கிரட்டை வேரை வந்து சிறிது விளக்கெண்ணோட சேர்த்து காய்ச்சி அரை தேக்கரண்டை அளவு சாப்பிட வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதனால் பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. மலக்குடலை வந்து சுத்தம் செய்யும் ஒரு அருமையான மருந்தாக கிராமங்களில் பயன்படுகிறது. இந்த முக்கிரட்டையுடைய வேரை வந்து தூளாக்கி வைத்து கொண்டு அரை ஸ்பூன் அளவு காலை மாலை இரு வேளை வந்து தேனில் கலந்து வந்து சாப்பிடும்போது கண் பார்வை குறைபாடு, கண் வியாதிகள் அனைத்துமே போக்கும் வல்லமை பெற்றது. இந்த கீரையோட முக்கிய அம்சமாக பலருக்கு வந்து சிறுநீரக பாதிப்புகள் வந்து அதிகமாக காணப்படுகிறது. சிறுநீரக பாதிப்பு என்றாலே உடனே டயாலிசிஸ் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. இந்த முக்கியரேட்டை வந்து சிறுநீரக செயலியப்போ வந்து தடுக்க பெரிதும் உதவுகிறது. இரத்தத்தில் அதிகரிக்கும் யூரியா மற்றும் கிரியேட்டினின் அளவை வந்து குறைக்கவும் இந்த முக்கிரட்டை வந்து உதவுகிறது. இந்த பாதிப்பு உள்ளானவங்க நான் சொல்கிற வழிமுறையை பயன்படுத்துங்க. முக்கிரட்டை வேரை வந்து ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கிட்டு 100 மில்லி நீரில் கலந்து இதனோட சிறிது சோம்பு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிக்க வேண்டும். இப்படி குடிச்சிட்டு வரும்போது சிறுநீர பாதிப்புகளை வந்து குறைக்கும் தன்மை இந்த முக்கிரட்டை வேருக்கு உண்டு. மேலே சொன்னபடி இந்த மலமிளக்கும் தன்மையும் இந்த முக்கிரட்டை வேர்கிட்ட இருக்கிறதுனால வயிற்று காய்ச்சல் ஏற்படும். அதனால் பாதிப்புகள் எதுவும் இல்லை. மேலும் பார்க்கும்போது இரத்த சோகையால் ஏற்படும் உடல் வீக்கம், பாத வீக்கம், கல்லீரல் நோய் பாதிப்பு கொண்டவர்கள் இதன் இலைகளை வந்து சமைத்து சாப்பிட பாதிப்புகளிலிருந்து குணம் பெறலாம். எளிதாக எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த முக்கிரட்டை கீரையை நம்ம பார்க்க முடியும். வாரம் ஒரு முறை இந்த முக்கிரட்டை கீரையை நம்ம வந்து உணவில் வந்து பயன்படுத்துவோம், நலம் பெறுவோம். வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த மூலிகை வந்து கிட்னியின் பாதுகாவலன், சர்க்கரை நோயின் எதிரி பூனை மீச மூலிகையுடன் சந்திக்கிறோம். நன்றி. உங்கள் இயற்கை பிரியன்.